டவர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். வாரணாசி தொகுதியில் மோடியை எதிர்த்து பிரியங்கா போட்டியா? எப்போதுமே உத்தரப்பிரதேச மாநிலம் தேர்தல் களம் சூடாகத்தான் இருக்கும். இந்த ஆண்டு வழக்கத்தை விட சூடாகவே இருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தேர்தல் களம். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் ரேபரலி, அமேதி ஆகிய இரண்டு தொகுதிகளை மட்டும்தான் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த மாநிலம் தந்தது. அதுவும் நேரு குடும்பத்தின் மீது கொண்ட நேசத்தினால் சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் மட்டுமே அங்கு வெற்றி வசப்பட்டது. இந்த நிலையில்தான் கடந்த மாதம் 28 அவர் ரேபரேலி தொகுதியில் காங்கிரஸ் தொண்டர்களோடு கலந்துரையாடிய போது அவர்கள் பிரியங்கா ரேபரேலியில் போட்டியிட வேண்டும் என்ற வேண்டுகோள் முன்வைத்தனர். அப்போதுதான் பிரியங்கா சற்றும் எதிர்பாராத வகையில் ஒரு குண்டை வீசினார். மூன்றே வார்த்தைகள்தான், ஒய் நாட் வாரணாசி, ஏன் வாரணாசியில் போட்டியிடக்கூடாது என்ற அவரது எதிர்கேள்வியால் காங்கிரஸ் தொண்டர்களே விழுவிழுத்து போனார்கள். அதை காங்கிரஸ் தொண்டர்கள் கெட்டியாக பிடித்துக் கொண்டார்கள். பிரியங்கா வாரணாசியில் பிரதமர் மோடியை எதிர்த்து போட்டியிட்டால் சபா சரியான போட்டி என்று சொல்லும் விதத்தில் அமையும் என்று பேச தொடங்கினார்கள். இது உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமல்ல, நாடு முழுவதும் இனி வரும் அடுத்த கட்ட தேர்தல்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். ஆனால் பிரியங்கா தேர்தலில் போட்டியிடுவாரா என்பதில் கட்சி தொடர்ந்து மௌனம் காத்து வருகிறது. அவர் போட்டியிடுவார் என்றும் வெளிப்படையாக சொல்லவில்லை, போட்டியிட மாட்டார் எனவும் மறுக்கவும் இல்லை. ராகுல் காந்தி கேரளா மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிடக்கூடும் என முதலில் தகவல் வெளிவந்த போதும் காங்கிரஸ் இதே மௌனத்தை தான் கடைபிடித்தது. அதை ராகுல் காந்தி தான் முடிவு செய்ய வேண்டும் என்றார்கள். அவரும் முடிவு செய்தார், களம் இறங்கிவிட்டார். அதே போன்ற மௌனத்தை இப்போதும் காங்கிரஸ் கடைபிடித்துதான் பிரியங்கா தேர்தலில் போட்டியிடக்கூடும், அதுவும் மோடிக்கு பலத்த போட்டியை ஏற்படுத்தும் வகையில் வாரணாசியிலேயே களம் இறங்க வைக்கலாம் என்ற ஊக்கத்தை தொடர்ந்து உயிர்ப்பிக்க வைத்திருக்கிறது. வாரணாசியில் தேர்தல் மே 19 ஆமாம், கடைசி கட்ட தேர்தலில் தான் வாரணாசி தொகுதி தேர்தலை சந்திக்கிறது. வாரணாசி தொகுதியை பொறுத்தமட்டில் குறிப்பிட்ட எந்த கட்சிக்கும் அது அசைக்க முடியாத கோட்டை என்று சொல்லிவிட முடியாது. 1952, 1957, 1962 என 3 தேர்தல்களில் தொடர்ந்து காங்கிரஸ் வென்றது. 1967 தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது என்பது இப்போது கூட நம்ப முடியாத அதிசயம். 1971 மீண்டும் காங்கிரஸ் வசமானது. 1977 தேர்தலில் பாரதிய லோக் தளம் கட்சிக்கு கைமாறியது. 1984 தேர்தல்களில் காங்கிரஸ் வென்றது. 1989 ஜனதா தளம் கட்சிக்கு யோகம் அடித்தது. 1991 முதல் 1999 வரையில் 4 தேர்தல்களில் பாரதிய ஜனதா ஜெயித்தது. 2004 காங்கிரஸ் வென்றது. 2009-2014 தேர்தல்களில் முரளி மனோகர் ஜோஷி, நரேந்திர மோடி என மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி கொடி காட்டியது. இந்த தேர்தலில் பிரதமர் மோடிக்கு எதிராக இளம் தலைவர் பிரியங்கா களம் இறங்கினால் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. 2014 தேர்தலில் பிரதமர் மோடி 371,000 அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றார். கடந்த முறை அவரை எதிர்த்து களம் இறங்கியவர் ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால். இந்த முறை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா என்ற நிலை வந்தால் வெற்றி வேட்பாளரின் ஓட்டு வித்தியாசம் இந்த அளவுக்கு இருக்காது என்றே அரசியல் நோக்காளர்கள் கருதுகின்றனர். வாரணாசியில் சுமார் 300,000 முஸ்லீம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். 2,500 பிராமண சமூக வாக்காளர்கள் உள்ளனர். குமி, பட்டேல் இன வாக்காளர்கள் 1,500,000 அதிகமாக இருக்கின்றனர். மோடிக்கு எதிராக பிரியங்கா களம் இறங்கினால் சிறுபான்மையினர் ஓட்டுகள் இடம்பெயருமா என்ற எதிர்பார்ப்பு காங்கிரஸில் இல்லாமல் இல்லை. வாரணாசியில் வேட்பு மனு தாக்கல் 22 தொடங்குகிறது. எனவே பிரியங்கா போட்டியிடுவது குறித்து காங்கிரஸ் மேலிடம் இந்த வாரத்துக்குள் முடிவெடுத்தே ஆக வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. மோடியும் அமித்ஷாவும் பிரியங்கா வந்தால் என்ன செய்யலாம் என்பதற்கு என்ன வியூகம் வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ என்பது வேறு கதை. சூடுபிடித்துள்ள இந்த அரசியல் களத்தில் பொறுத்திருந்து பார்க்கலாம்.